இந்த வடை செய்கிறதுக்கு உளுந்தையோ பருப்பையோ எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை, டக்குன்னு பண்ணிடலாம். மொறு மொறுன்னு இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் வெள்ளை அவல் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் தட்டி தண்ணி வச்சு ரெண்டு நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். இது சாஃப்ட் ஆகிறதுக்காக வைக்கிறோம். வெள்ளை அவல் வந்து சீக்கிரம் சாஃப்ட் ஆயிரும். இதை வந்து மிக்சியில் எதுலேயுமே அரைக்காண்டா, நம்ம கையை வச்சு மசித்தாலே ஈஸியாக மசிஞ்சிரும். நீங்கள் திக் அவல் எடுத்தால் அதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ அதை வந்து ஒரு பவுலில் கொட்டி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்றேன். கையை வச்சு பிசைஞ்சாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்குறேன். ஒரு 5 கருவேப்பிலை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். நல்ல மிளகு வந்து 1 ஸ்பூன் நல்ல மிளகை தட்டி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். 2 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விட்டுட்டு வாசத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காண்டாம், சும்மா பிசைஞ்சாலே வடை தட்டுறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து கையில் தொட்டுக்கோங்க, அப்போனா வடை வந்து கையில் ஒட்டாமல் வரும். ஒரு சின்ன பால் எடுத்துட்டு அதை வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு உளுந்த வடைக்கு ஓட்டை போடுறது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து உளுந்த வடை மாவோடி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு ஓட்டை போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்படி எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உள்ளங்கையில் வச்சு ஓட்டை போட வரலைன்னா கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு ஒரு பாலை எடுத்துட்டு அந்த கையிலையே வச்சுட்டு அப்படியே நம்ம பெருவரல் வச்சு அப்படியே ஒரு ஓட்டை போட்டுருங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அந்த வடை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து மாவு பிசைஞ்சிட்டு உடனே போட்டு எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா இது வந்து எண்ணெய் குடிக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.